வணக்கம் சினிமா ரசிக பெருமக்களே, நமது எஸ்எஸ்இனி திட்ட சேனலில் கலைஞன் கதம்பத்தில் காலத்தை வென்ற காவிய தலைவர் கவியரசு கண்ணதாசன் அவர்களின் திரைத்துறை வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை கண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் எம்எஸ்பி இசையில் கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் கமலஹாசன் ஸ்ரீவித்யா நடிப்பில் உருவாகிய படம் அபூர்வ ராகங்கள் கர்நாடக சங்கீதத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படமாகும். அது மட்டுமல்லாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் திரைவாசலை திறந்து வைத்த திரைப்படமும் இதுதான். இந்த படத்தின் பாடல் ரெக்கார்டிங் படம் ஷூட்டிங் நடக்கும் வீட்டிலேயே தான் ரெக்கார்டிங் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கே பாலச்சந்தர் அவசரம் அவசரமாய் வந்து எம்எஸ்பியிடம் பாட்டு என்னாச்சியா, நான் ஷூட்டிங்கு போனோம், பாட்டு எங்க என சத்தம் போட்டார். கையை பிசந்த எம்எஸ்பி, இல்ல நாளைக்கு பண்ணிக்கலாமே என கூற, யோ என்னையா விளையாடுறீங்க, இல்ல கொஞ்சம் யோ பெரிய கவிஞ அப்படிங்கறதுக்காக எத்தனை நாளையா காத்துட்டு இருக்கிறது என சத்தத்துடன் கமலையும் அனந்துவையும் மேலே போய் பார்க்க சொல்கிறார் கே பாலச்சந்தர். கமலும் அனந்துவும் மேலே சென்று பார்க்கையில் கவிஞர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். இதை பார்த்து வந்து கவிஞர் தூங்குவதாக பாலச்சந்தரிடம் கூறினார். ரொம்ப சந்தோஷம், சரி நான் ஷூட்டிங்கை விட்டுட்டு தூங்கவா என்று அவரின் வழக்கமான சத்தங்களுடன் ஷூட்டிங்கிற்கு போனார். ஒரு மணி நேரம் ஷூட்டிங்கிற்கு பிறகு வந்த கேபி, யோ எதையாவது எழுத சொல்லுங்கயா, எனக்கு வந்தா நான் எழுத மாட்டேனா என்று அவர் பாணியில் பேசிவிட்டு சென்றார். கமல் ஓடி சென்று அறையில் பார்க்கையில் கவிஞரை காணவில்லை. காகித குவியல்களே கண்ணில் பட்டது. அந்த குவியல்களை படித்த கமலுக்கு கண்ணீர் வடிந்தது. அந்த குவியலில் உள்ள வரிகளில் எதை எடுப்பது எதை விடுவது என்றே தெரியவில்லை. அப்படி உருவாகிய பாடல்தான் ஏழு ஸ்வரங்களில் எத்தனை பாடல் என்ற பாடலாகும். ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி.